சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 11 வயது சிறுவன் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குடிநீரை ஆய்வு செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இந்த சோதனையில் குடிநீரின் தரம் குறித்து தெரிய வந்திருக்கிறதா? பூங்குழலி, இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எதனால் இந்த சிறுவன் உயிரிழந்தான்? அந்த சிறுவனுடைய மற்றொரு சகோதரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது பின்னணியில் என்ன பிரச்சனை இருக்கிறது? குடிநீரில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதா என்பது தொடர்பாக தற்போது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருவார்கள். குறிப்பிட்ட இந்த தண்ணியை பரிசோதனை செய்வதற்கும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியுடைய மக்கள் பிரதான குற்றச்சாட்டு குடிநீரில் துருநாற்றம் வீசி கழிவுநீர் போல் வருவதன் காரணமாக தான் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று பிரதான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வச்சிருக்காங்க. நேற்று இந்த சம்பவம் நடைபெற்றது, இன்றும் அதே போலதான் அந்த தண்ணி துருநாற்றத்துடன் வருகிறது. அதே போல அந்த தண்ணி ஒரு மங்கலாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதன் மூணு இன்னைக்கு பிடித்த தண்ணி இந்த மூணு இதில் வச்சிருக்குது. இந்த கேன் தண்ணியை பார்த்துருப்பீங்க, மங்களா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலமாக விநியோகம் செய்யப்பட்ட தண்ணி. நம்ம அந்த பிடிக்கும் போதே நம்ம பார்த்தோம், அந்த காட்சி நம்ம எடுத்திருக்கோம். இந்த தண்ணி பார்க்கும்போது தெரியுது, இந்த கேன் வாட்டில் இருக்கக்கூடியது மங்களாக இருக்கிறது. இதனால இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கே அவங்க அச்சப்படுறாங்க. இப்போ அவங்க பிடிச்ச தண்ணியை பிடிச்சி வச்சுருக்காங்க. இது வந்து கார்பரேஷன்லேருந்து வாங்கின தண்ணி, அதே கேன் தண்ணி தான். இது கொஞ்சம் அப்படியே தெளிவாக இருக்கிறது. அதே மற்றொரு கேனில் வண்டியில் வாங்கின வண்டி, இந்த வந்து மங்களாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து கடையில் அது வண்டி வந்ததில், தனியார் வண்டி வந்ததில் தண்ணி வாங்கினது. இது கொஞ்சம் தெளிவாக இருக்கு இந்த தண்ணி. இந்த தண்ணியை வந்து வேண்டாம், நீங்கள் கிளம்பு, நாங்கள் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொண்டாந்து தண்ணியை விற்பனை செய்ய வேண்டாம்னு சொல்லி இந்த கொடுக்க வந்த தண்ணியை வந்து அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க கார்பரேஷன்லேருந்து. அதனால் இவங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஆவேசப்பட்டாங்க. அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்கலாம், ஆமாம் என்ன பிரச்சனை இருக்குது, தண்ணீரில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறே சொல்லுங்கள். வந்து 2 மாதமாகுதுங்க தண்ணி, 2 மாதமாகவே ஒரே கருப்பாக அப்படியே வந்து சாக்கடை தண்ணி மாதிரி வருது. சாக்கடை தண்ணி வந்ததுனால குழந்தைங்க குடிக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதாவது வாந்தி பேதி இந்த மாதிரி தான் ஆகுது. வாந்தி பேதி வர்றதுனால குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி ஓட்டு போட்டவங்க வேஸ்ட்னு நாங்க நினைக்கிறோம். இதுதான் உண்மை, சரிங்களா? ஓட்டு எதனால போடுறோம் பிரச்சனையே சொல்லுங்க. ஏன்னா தண்ணீர் என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை சொல்லுங்க, அப்பதான் அது தீர்வு காணப்படும். அதை பத்தி சொல்லுங்க. தண்ணி காவானா தடிக்குதுங்க, ஒரே நாத்தம், ஸ்மெல். இப்ப பாத்தீங்களே நீங்க, மூணு இதோட ஒரு ஒரு தண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து 2 நாளா கேன் தண்ணி விடுறாங்க. வந்து கேன் தண்ணி எதுக்கு வந்து விடுறாங்க சொல்லுங்க. இப்ப 2 நாள்ல தீர்வு கண்டுபிடிச்சலாமா? 2 மாசமா குழந்தை இதுவாயிருக்கு. குழந்தைக்கான தீர்வு ஒரே நாள்ல குடிச்ச கூட மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே இறந்துருச்சுன்னா எப்படிங்க? சென்னை கார்பரேஷன்ல இருந்து வந்தாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? வராங்க, 2 நாளா கிளீன் பண்றாங்க, 2 நாளா அந்த பீச்சிங் பவுடர் போடுறாங்க. இதுதான் நடக்குது. 2 நாளா கிளீன் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிடுமா? தண்ணிக்கான தீர்வு எங்களுக்கு வேணும், இல்லனா இது வந்து குழந்தைங்களும் பாதிக்கும், பெரியவங்களையும் பாதிக்கும். அப்ப எல்லாரும் உயிரும் போன பிறகுதான் இவங்க எல்லாமே பண்ணுவாங்களா? ஆமா, நீங்க சொல்லுங்க. தண்ணி வந்து இப்போ 2-3 நாட்களா இந்த பிரச்சனையா? அவங்க சொல்றாங்க 1 மாசமா இந்த பிரச்சனை இருக்கு. எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை? 1 மாசமா தண்ணி இந்த மாதிரிதான் இருக்கு. என்ன ஒரே கலங்களா இருக்கு, கருப்பா தான் வரும். நாங்க வந்து ஹவுஸ் ஓனர்கள் போய் சொல்லுங்க, கார்பரேஷன் ஆபீஸ்ல போய் சொல்லுங்க தான் சொல்லி இருக்கிறோம். யாருமே கண்டுக்கிறது இல்ல. இப்ப இந்த குழந்தை இறந்ததுனாலதான் வந்து இப்ப வந்து பாத்துன்னு இப்ப பாத்து நிக்கிறாங்க. பூங்குழலி, நீங்களே கேட்டிருப்பீங்க, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தொடர்ந்து வந்து ஆய்வுகளை செஞ்சு அந்த தண்ணியை சுத்தப்படுத்தக்கூடிய பணிகளை, இந்த மக்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருந்தால் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அந்த இதெல்லாம் திட்டமிட்டு தற்போது அங்கே இருக்கக்கூடிய கேன் வாட்டர் கூட சுத்தம் செய்யக்கூடிய பணி, அதே போல வந்து மருத்துவ முகாம்களை அமைத்து அதை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற எதுவும் இடையூறுகள் இருக்கிறதா, வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு ஒரு மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. அவங்க உடல்நிலையை கண்காணிக்கக்கூடிய டீம் போட்டிருக்காங்க. இது முழுவதும் இந்த பகுதி முழுவதும் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டு இந்த தண்ணி விநியோகம் செய்யக்கூடிய பகுதி முழுவதும் பிளீச்சிங் பவுடர் வந்து வீசப்பட்டிருக்கிறது. அதே போல வீடு வீடாக வந்து கொசு மருந்து வந்து அடிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முழுவதுமே இந்த பகுதியில் இருக்கு வேற ஏதும் தொற்று ஏற்படாத வகையில் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள், அதே போல சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் இந்த பகுதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும். ஏன்னா 1 மாசத்திற்கு மேலாகவே வந்து துருநாற்றம் வீசக்கூடிய தண்ணீராகவும் கழிவுநீர் கலந்து வரக்கூடிய தண்ணீராகவும் இருக்கிறது. எங்களுக்கு
குடிப்பதற்கு ஏற்றது போல அந்த தண்ணியை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால் அது சுத்தமாக தண்ணியை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. சென்னை மாநகராட்சி செய்யும் என்றும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பூங்குழலி, ஒரு மாதமாக தண்ணீரில் துர்நாற்றம் வீசுகிறதுன்னு புகார் அளித்தும் அந்த மக்கள் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படி ஒரு துயரச் சம்பவம் நடந்த பிறகு வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற பல விஷயங்களை பார்க்க முடிகிறது. மக்கள் புகார் அளித்த உடனேயே நடவடிக்கையை உடனடியாக எடுத்தால் பல்வேறு உயிரிழப்புகளை தடுக்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.